அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டபுள் பார்டர் கிராஸ்கட் கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் மறக்காமல் சிகப்பு கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் நம்ம போன வீடியோவில் கிராஸ் கிராஸாக இருக்க வயர் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி பின்னணோன்னா நம்மளால் பேஸ் பின்ன முடியும்னு பார்த்தோம். இப்போ பேஸ் பின்னி முடிச்சிட்டேன். லாங்கஸ்ட் லைன், நீளமான லைன் தான் நம்ம முதல்ல சேர்த்த தனித்தனியாக சேர்த்த பேசிக் நோட். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம பின்னின வரிகள். அந்த லாங்கஸ்ட் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நான் இப்போ நான் பின்னிருக்கேன். இவ்வளோ தூரம் பின்னிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ப்ளூ கட்டம் இருக்குது. இதில் 4 ப்ளூ கட்டம் இருக்குது. இங்கே 3 கட்டம் வந்திருக்கு, இங்கே 3 கட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குது. ஒரு டைமண்ட் ஷேப் ப்ளூ கலரில், ஒயிட்டில் ஒரு ஹெக்சகன் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம கூடையோட பேஸ் நம்ம பின்னிருக்கோம். எத்தனை லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ராஸில் என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரி நம்ம பின்னிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வெள்ளை வயரையும் நம்ம இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வெள்ளை வயர்லையும் நம்ம இப்போ கார்னர் திருப்ப போறோம். இப்ப கூடையோட முதல் கார்னர் நம்ம திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறமா திரும்பவும் எக்ஸ்எக்ஸா கிராஸ் கிராஸா இருக்க வயர் எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம சேர்த்து பின்ன போறோம். எப்படி நம்ம பேஸ் பின்னணுமோ அது மாதிரி திரும்பவும் கிராஸ் கிராஸாக இருக்க வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பின்னிக்கிட்டு வரப்போகிறோம். கார்னர் திருப்புறது மட்டும் கவனமாக திருப்பிட்டோன்னா நமக்கு பேஸ் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி கூட ஃபுல்லாக வரும். கார்னர் திருப்பும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பேஸ் வந்திருக்க மாதிரி கூட ஃபுல்லாக டிசைன் வராது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து ஒரு ஒரு கார்னரையும் நீங்கள் கரெக்டாக திருப்புங்க. இதே மாதிரி கிராஸ் கிராஸாக நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை வயர் கிராஸாக போகுது. அதுக்கு எக்ஸ் ஷேப்பில் 3 ப்ளூ வயர் இருக்குது. அந்த 3 ப்ளூ வயர்லேயும் நம்ம 3 ப்ளூ நாட் நம்மளால் போட முடியும், பின்ன முடியும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். இது முதல் கார்னர். இப்போ நம்ம ரெண்டாவது கார்னர் திருப்ப போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆறாவது வயரையும் ஏழாவது வயரையும் நம்ம சேர்த்து பின்னுறோம்.
இப்போ இதுவும் அதே மாதிரி கிராஸ்லாம் நம்ம பின்னணும். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக். இப்போ ப்ளூக்கு ப்ளூ ப்ளூ நாட் பண்ணுறோம். இப்போ வெள்ளை வயரும் ப்ளூ வயரும் வச்சு பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டு கார்னர் நம்ம திருப்பியாச்சு. இதை தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான், கிராஸ் கிராஸாக இருக்க வயரை. இப்போ இந்த பக்கம் கார்னர் திருப்ப போகிறோம், மூணாவது கார்னர். நம்ம 10 லைன் பின்னிருந்தோம், இந்த பக்கமும் 10 லைன் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரி பார்த்துக்கணும். அந்த பக்கம் எத்தனாவது வயரில் எண்ணி நம்ம கார்னர் திருப்பணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் எண்ணி நம்ம கார்னர் திருப்பணும். கிராஸ்கட் கூடையில் எண்ணாமல் கார்னர் திருப்பாதீங்க. நான் கற்றுக்கும் போது நான் எண்ணாமல் கார்னர் திருப்பினதுனால கூடையோட பேஸ் கோணல் ஆகிடுச்சு எனக்கு. அதனால அந்த தப்பு திரும்ப வரக்கூடாதுன்றதுனால ஒரு ஒரு கார்னர் திருப்பும் போதும் நம்ம எண்ணி எண்ணி திருப்பினோன்னா அந்த தப்பு நமக்கு வராது, கரெக்டாக நம்மளால் கார்னர் திருப்ப முடியும். வயர் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த வயர் வெள்ளை வயர் அந்த டைரக்ஷன்லேயே நம்ம பின்னலாம் க்ராஸாக. இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ வெள்ளை வயர் வச்சு பின்றோம். கார்னர் திருப்புறது மட்டும் கவனமாக திருப்பிட்டோன்னா நமக்கு பேஸ் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி கூட ஃபுல்லாக வரும். கார்னர் திருப்பும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பேஸ் வந்திருக்க மாதிரி கூட ஃபுல்லாக டிசைன் வராது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து ஒரு ஒரு கார்னரையும் நீங்கள் கரெக்டாக திருப்புங்க.
இப்போ அடுத்த கார்னர் ஃபோர்த் கார்னர் இந்த கூடை பெரிய கூடையா இருக்கு. நீங்க மார்க்கெட்டுக்கே எடுத்துட்டு போகலாம். இந்த கூடைய இந்த மாதிரி நம்ம கார்னர் திருப்பினதுனால நமக்கு பேஸ்ல நமக்கு பின்ன ஆரம்பிக்கும் போது என்ன டிசைன் வந்துச்சோ அதே டிசைன் கூடை ஃபுல்லா நமக்கு வந்திருக்கு. தேர்ட் கார்னரும் ஃபோர்த் கார்னரும் இப்போ நாலு கார்னரும் நம்ம திருப்பியாச்சு. நாலு கார்னர் திருப்பினதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கூடை. இப்போ நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி பின்னணுமோ அதே மாதிரி நீங்க தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தா இந்த கூடை பின்னி முடிச்சிடலாம். இப்போ கூடை பின்னி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு கூடை. கீழே பேஸ்ல போட்ட டிசைனே நமக்கு கூடை ஃபுல்லா வந்திருக்கு நம்ம கரெக்டா கார்னர் திருப்பினதுனால. இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஷேப்பில் இருக்க வயரு இன்டூ இன்டூவா கிராஸ் கிராஸா அதே ஷேப்லே வச்சுட்டு அந்த வயரை அப்படியே உள்பக்கமாக திருப்புங்க. இப்படி திருப்பினா நமக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நாட்லேயே நம்ம இந்த வயரை கோர்க்கிறோம். அதே மாதிரியே அந்த வயர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்லயே நீங்க கிராஸ்லயே அந்த வயரை கோர்த்துட்டே போகணும். இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இப்படி கிராஸ்லயே கோர்த்துக்கிட்டே போங்க. கிராஸ்லயே கோர்த்துக்கிட்டே போயிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. கடைசியா எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்படி நம்ம கூடையை முடிக்கிறதுனால நமக்கு கூடையோட எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ரன்னிங் வயர் கூடையில் நம்ம பின்னும்போது எட்ஜஸ் கூடையோட விளிம்பு உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். இதில் ஷார்ப்பான எட்ஜஸ்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட கூடை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லா பக்கமும் நான் அந்த டபுள் பார்டர் டைமண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பின்னினீங்கன்னா உங்களோட கூடையும் இதே மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.